लेक्चर सिक्स एंटेना अरे सिंगल एंटेना பாத்துக்கிறோம் முதல்ல டைபோல் மட்டும் ஆசிலேட் ஆறத பார்த்தோம் அப்புறம் ஒரு கரண்ட் எலிமெண்ட் பார்த்தோம் அப்புறம் ஒரு லைன்ல உள்ள லீனியர் ஆண்டெனா ஒன்று பார்த்தோம் அப்புறம் அதில் உள்ள ஒரு ஸ்பெஷல் கேஸும் பார்த்தோம் இப்போ ஆண்டெனா அரே ஒரு ஆண்டெனா மட்டும் இல்லாமல் நிறைய ஆண்டெனா ஒரு அரேயில் வைக்கப்பட்டிருக்குது அது ஒரே லைனில் வைக்கப்பட்டிருந்ததுன்னா அது லைனில் நிறைய ஆண்டெனாஸாக வச்சுருந்ததுன்னா அது லீனியர் ஆண்டெனா அரே அல்லது ஒன் டைமென்ஷனல் ஆண்டெனா அரே அதே பிளேனாரில் ஒரு இதில் எல்லா இடத்துலையும் இப்படி 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 அதுக்கு அடுத்ததில் இப்படி அப்படி அப்படி அதே மாதிரி எல்லாம் ஒரே பிளேனில் நிறையா அது மாதிரி வச்சுருந்தது அப்படின்னா டூ டைமென்ஷனல் அரே பிளேனார் அரே நம்ம இப்போ லீனியர் ஆண்டெனா அரே பார்க்க இருக்கிறோம் முதல்ல லீனியரில் இதான் இசட் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கிடுவோங்க அரே ஆஃப் டூ ஆண்டெனாஸ் ரெண்டே ரெண்டு ஆண்டெனா மட்டும் இந்த ப்ளூ கலரில் போட்டுக்கிறோம் பாருங்க இது ஒரு ஆண்டெனா இது ஒரு ஆண்டெனா இது ரிசீவிங் எண்டில் உள்ள ஆண்டெனாவை வச்சுக்கிடுவோம் இது நம்ம வீட்டில் உள்ள ஆண்டெனா டிவி ஆண்டெனா மாதிரி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு ஆண்டெனாலேருந்து வரக்கூடிய கரண்டை பழைய ஒரு வயர்ல சேர்த்து அதை அப்புறம் வந்து டிவிக்கு உள்ளார வருதா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு ஸ்டேஷனில் இருந்து உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் வருது இன்ஃபினிட்லி வெரி லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகி வருகிறது அதனால் அது பிளேனார் வேவ் ஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு சென்டர்லேருந்து வந்ததுன்னா ஸ்பெரிக்கலாக இருக்கும் அது அந்த சென்டர்லேருந்து போயிட்டே இருக்கிறப்ப ரேடியஸ் வந்து இன்ஃபினிட்லி வெரி லார்ஜாக இருக்கிறப்ப அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் வந்து பிளேன் ஆகிடும் ஸோ இது பிளேனார் வேவ் ஃப்ரெண்ட் இப்போ இங்கேருந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் வருகிறது இங்கே இருந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் வருது இந்த ரெண்டுமே ஒரே ஆண்டனால் அங்கே ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷன்லேருந்து ஒரே இடத்துல இருந்து வருகிறது ஸோ டிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இது ரெண்டும் சேம் டிஸ்டன்ஸு ட்ராவல் ஆகி வருகிறது வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸு ஆனால் இது வந்து இதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த அளவு டிஸ்டன்ஸு இது கம்மியாக வருது இன் திஸ் ரே இந்த ரே அதிகமாக வருது இது முதல்ல ஹிட் ஆகிடுது ஏன்னா இந்த ஆண்டனா இந்த லீனியர் ஆண்டனா இந்த மாதிரி இந்த கிளான்சிங் ஆங்கிள் தீட்டாங்கிற ஆங்கிளில் இந்த இன்கமிங் ரேடியேஷனுக்கு தீட்டாங்கிற ஆங்கிளில் இருக்குது அப்போது இந்த ரே வந்து முன்னாடியே வந்துடும் அல்லது குறையா டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கும் இது கொஞ்சம் ஜாஸ்தி டிஸ்டன்ஸு ட்ராவல் ஆகிருக்கும் இந்த ரே டோட்டலாக இந்த ஆண்டனாவுக்கு அங்கேருந்து வருதே ப்ராட்காஸ்டிங் சென்டர்லேருந்து அது ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸு ஆரம்பிச்சிருக்கும் அப்போ இது எவ்வளவு ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸு கம்மியாக பண்ணியிருக்கோம் ஸோ ஆர் மைனஸ் திஸ் டிஸ்டன்ஸ் இந்த ரெண்டு ஆண்டனாவும் எவ்வளவு தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறதுனா டிங்கிற டிஸ்டன்ஸில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது ஸோ இது டிங்கிற டிஸ்டன்ஸ் இது பெர்பெண்டிகுலர் லைன் இதுக்கு இந்த ஆங்கிள் இது இதுவும் பேரலல் ரே அதை ஒரு லைன் கட் பண்ணிச்சுன்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் ஸோ திஸ் ஆங்கிள் வில் பி தீட்டா இது பெர்பெண்டிகுலர் ஸோ திஸ் இஸ் எ ஹைபாட்டினியூஸ் ஹைபாட்டினியூஸ் வேல்யூ இஸ் டி ஸோ திஸ் எ லெங்த் இஸ் டி காஸ் தீட்டா அடுத்துள்ள பக்கம் ஸோ இதிலேருந்து இதுவரை உள்ள லெங்க் டி காஸ் தீட்டா அவ்வளோ டிஸ்டன்ஸு இது அதிகமாக வந்திருக்குது அல்லது அவ்வளோ டிஸ்டன்ஸு இது கம்மியாக வந்திருக்கு கன்சிடர் டூ ஆண்டெனா எலமெண்ட்ஸ் செப்பரேட்டட் பை எ டிஸ்டன்ஸ் ஆஃப் டி ரெண்டு ஆண்டெனா தே ஆர் செப்பரேட்டட் பை எ டிஸ்டன்ஸ் ஸ்மால் டி எ பிளேன் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் ஃபால்ஸ் ஆன் த ஆண்டெனாஸ் ரெண்டு ஆண்டெனாலையும் பிளேன் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் பிளேன்னா இந்த திஸ் ஃப்ரெண்ட் இது வந்து ஒரு பிளேன் அது ஒரு பிளேனார் வேவ் ஃப்ரெண்ட் வந்து விழுகிறது ஃப்ரம் த தியரி ஆஃப் டைபோல் ரேடியேஷன் அல்லது ரேடியேஷன் டியூ டு சிங்கிள் கரண்ட் எலிமெண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் லார்ஜ் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு சம் டேர்ம்ஸ் ஈட்டாங்கிறது சம் டேர்ம்ஸ் டைம்ஸ் இ பவர் மைனஸ் ஐகேஆர் டிவைடட் பை ஆர்னு வரும் இது முன்னாடி ஒன் பை ஃபோர் பை செலன் ஜீரோ சம்திங் காஸ் ஈட்டா என்னெல்லாமல் வரும் அதை தான் நம்ம ஈட்டான்னு எடுத்துருக்கோம் நமக்கு மெயினாக இந்த ஆறு இருக்கக்கூடிய அந்த டேர்ம் தான் முக்கியமானது
ஆல் அதர் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஈட்டான்னு வச்சுருக்கோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் லார்ஜ் டிஸ்டன்ஸ் இஸ் கிவன் பை திஸ் ஃபார்முலா. அப்போ இங்கே வர்றப்ப அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே ஆண்டனாலிருந்து இங்கே வருது. அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த அப்சார்ப்ஷன், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டை வாங்குகிறோம் அந்த ஆண்டனால. ஸோ அதுக்குள்ள ஃபார்முலா, இது டிஸ்டன்ஸு வந்து ஆர், இது ஆரில் கொஞ்சம் கம்மியாக. எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸில் அல்லது ஃபீல்டு டோட்டல் ஃபீல்டு ஃபாலிங் ஆன் த டூ ஆண்டனாஸ், ரெண்டு ஆண்டனாலையும் ஃபால் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய சம் டோட்டல் ஈட்டா இ பவர் மைனஸ் ஐகேஆர் டிவைடட் பை ஆர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஆண்டனா, திஸ் ஆண்டனா, இந்த ஆண்டனால் வரக்கூடிய இந்த இடத்துல வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கேருந்து இன்ஃபினைட்டாக வரக்கூடியதை அந்த ப்ராட்காஸ்டிங் சென்டர்லேருந்து வந்து இதில் விழக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய வேல்யூ இஸ் திஸ் மச். இது கொஞ்சம் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்குது. ஸோ அங்கே ஆறு மேலே நியூமரேட்டரில் உள்ள ஆறில் கொஞ்சம் கம்மி பண்ணி போடணும், ஆர் மைனஸ் டி காஸ்திட்டான்னு கொஞ்சம் குறைச்சி போட்டுருக்கோம். கீழே உள்ள டினாமினேட்டரில் உள்ள ஆரை வந்து நம்ம மாற்றலை. இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் வெரி வெரி லாங், வெரி வெரி லார்ஜ். அப்போ டி காஸ்திட்டாங்கிற ஸ்மால் அமௌண்ட் வந்து இதில் ஆட் பண்ணலை, நெக்லெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் அன் அப்ராக்சிமேஷன். ஏன் சார் மேலே மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறோம், கீழே மட்டும் ஆட் பண்ணலைன்னா கீழே அந்த ஆட் பண்ணனால அந்த வேல்யூ வந்து ரொம்ப மாறப்போகிறதில்ல. ஆனால் மேலே சேஞ்ச் பண்ணதுனால இது எக்ஸ்பனன்ஷியலில் இருக்குது அப்படின்னால ஸ்மால் சேஞ்ச் வில் சேஞ்ச். இப்போ வர சம ஐக்கேங்கிற இதில் போடுறப்ப ஈவன் இட் வில் சேஞ்ச் இட்ஸ் சைன். இதை மாதிரி இதனுடைய சைன் மாறி கூட வரலாம், டோட்டல் ஜீரோ கூட ஆகிடலாம். ஏன்னா இது ஒரு சினுசாய்டலாக உள்ள ஒரு வைப்ரேஷன். ஸோ அந்த அந்த ஸ்மால் சேஞ்ச் இருக்குது அந்த லென்த்து, அதை நியூமரேட்டரில் அந்த எக்ஸ்பனன்ஷியல் ஃபங்க்ஷனில், அதாவது ஹார்மானிக் ஃபங்க்ஷனில் உள்ளார சேர்த்துருக்குறோம், டினாமினேட்டரில் சேரல. தட் இஸ் த அப்ராக்சிமேஷன் வி ஹவ் மேட். The phase difference between the two waves. இங்க ஃபேஸ்னா இந்த இ பவர் மைனஸ் ஐக்கு அப்புறம் என்ன இருக்குதோ, தட் இஸ் ஐக்கு சம்மந்தமாக உள்ளது ஃபேஸ். ஸோ அந்த ரெண்டுக்கும் ஃபேஸில் டிஃபரன்ஸ் இருக்குது. தட் டிஃபரன்ஸ் இஸ் கே டைம்ஸ் டி காசிட்டா இஸ் த ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ வேவ்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபாலோயிங் ஆன் த டூ ஆண்டனாஸ் வி கேன் ரைட் திஸ் அஸ் ஈட்டா டேக்கிங் இ பவர் மைனஸ் ஐகேஆர் டிவைடட் பை ஆர் அவுட் சைட், இது ஒன் டைம்ஸ் ப்ளஸ் இங்கே இ பவர் மைனஸ் ஐகேஆர் போயிடுச்சுன்னா மீதம் உள்ளது என்னென்னா இ பவர் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் கேஆர் கே ப்ளஸ் கே டி காசிட்டா ஆர் ஏற்கனவே வெளியெடுத்துருக்கோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் ஃபாலோயிங் ஆன் த டூ ஆண்டனாஸ் இது வந்து வெளியே எடுத்துருக்குறோம். ஈட்டா இ பவர் மைனஸ் ஐகேஆர் டிவைடட் பை ஆர் எடுக்கிறப்ப இது ஃபஸ்ட் ஆண்டனாவில் வரக்கூடியது ஒன்று, செகண்ட் ஆண்டனாவில் வரக்கூடிய மற்றதெல்லாம் வெளியெடுத்துட்டோம். அந்த இ பவர் அந்த ஃபேஸ் ஃபேக்டர் இருக்குதே அது மட்டும் இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஈக்குவேஷன். ரெண்டாவது ரெண்டு ஆண்டனா சேர்றப்ப முத ஆண்டனானால் வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன் இஸ் திஸ் ஒன், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த சிங்கிள் ஆண்டனா இஸ் திஸ் மச், ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறது. ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறது என்னன்னா இட் இஸ் டியூ டு த அரே, ரெண்டு இது சேருவதனால, ரெண்டு அரே இருக்கிறதுனால இது சேர்ந்து வருகிறது. ஸோ திஸ் ஃபேக்டர் வி கால் இட் எஸ் அரே ஃபேக்டர். முதல்ல வரக்கூடிய இந்த டேர்ம் இருக்குது, இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த சிங்கிள் ஆண்டனா, இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது திஸ் இஸ் அரே ஃபேக்டர். அரே எப்படி எப்படி வச்சுருக்குறோம், அதுக்கு ரெண்டு கடையில் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன, என்ன ஆங்கிளில் இந்த அரே இருக்குது, அப்புறம் என்ன வேவ் லென்த் லைட் வருகிறது, எல்லாத்தையும் பொறுத்து அமைகிறது. ஸோ ப்ராக்கெட்டில் உள்ள திஸ் ஃபேக்டர் வி கால் இட் எஸ் அரே ஃபேக்டர். ஸோ இது ரெண்டு ஆண்டனா வந்து பக்கத்தில் பக்கத்தில் வச்சிருக்கக்கூடியப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட். அடுத்தது மெனி நம்பர் ஆஃப் ஆண்டனாஸ், ஒரே லைனில் என் நம்பர் ஆஃப் ஆண்டனாஸ் கொண்டு வரப்படும், நிறைய ஆண்டனாஸ், என் நம்பர் ஆஃப் ஆண்டனாஸ். அப்போ வர்றப்ப நமக்கு இதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டேர்ம் வரும், டைம்ஸ் ஒன் ப்ளஸ் இப்போ ஐகேடி காசிட்டாங்கிறது இந்த ரெண்டு கேடையில் உள்ள அந்த பாத் டிஃபரன்ஸ், கேடி காசி கே காசிட்டாங்கிறது வந்து பாத் டிஃபரன்ஸ், டி காசிட்டாங்கிறது பாத் டிஃபரன்ஸ், கேடி காசிட்டாங்கிறது ஃபேஸ் டிஃபரன்ஸ். அப்புறம் அதுக்கடுத்துக்கு என்ன ஃபேஸ் டிஃபரன்ஸ், அதுக்கடுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்னு இந்த டேர்மில் ஒன் ப்ளஸ் இ பவர் பலடி எல்லாமே எக்ஸ்ட்ராவாக வரும், இதே இதில் எக்ஸ்ட்ராவாக வரும், அவ்வளோதான்.
So array of n antennas. இது zeroth antenna. நம்ம நம்பர் வந்து 0 1 2 3 னு நான் எண்ண ஆரம்பிப்போம். 1 ல இருந்து எண்ணதுக்கு பதிலாக இது zeroth antenna, இது 1வது antenna, இது 2வது antenna, etc etc இது n minus 1வது antenna. So total 0 ல இருந்து எண்ணிருக்கறனால total n antennas are there. Total length of the antenna is d. Small d is the separation between the neighborhood antennas. ரெண்டு antenna subsequent antennas இடையில உள்ள டிஸ்டன்ஸ் d. இந்த ஆண்டனாவுக்கும் இந்த ஆண்டனாவுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் d. இந்த ஆண்டனாவுக்கு அடுத்த ஆண்டனா தே ஆர் செப்பரேட்டட் ஈக்குவலி. இப்போ பிளேனார் வேவ் ஃப்ரண்ட் வருகிறது. இன்ஃபினைட் உள்ள ஒரு இடத்துல இருந்து பிளேனார் வேவ் ஃப்ரண்ட் வருது. இந்த ஆண்டனா லீனியர் அரேக்கு கிளான்சிங் ஆங்கிள் தீட்டா, திஸ் ஆங்கிள். அப்போ இத தீட்டா, இது தீட்டா, இது தீட்டா. திஸ் டிஸ்டன்ஸ் டி காசிட்டா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த ரேயை விட இந்த ரே கம்மியான தொலைவு வருகிறது டி காசிட்டாங்கிற அளவு. இந்த ரேயை விட இந்த ரே கம்மியாக வரும், அது இன்னொரு டி காசிட்டான்னு வரும். ஸோ இந்த ரேக்கு இந்த ரேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2D காசிட்டா வரும், அந்த பாத் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி ஒவ்வொன்றா வரும். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம மேத்தமெட்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். Consider a linear array of n antennas. Subsequent antennas are separated by a distance of small d. அடுத்தடுத்து உள்ள ஆண்டனா they are separated by a distance of small d. They are equally separated. The phase difference between the waves received by the subsequent antennas size equal to kd cos theta ஏற்கனவே சொல்லியிருக்கோம். லாஸ்ட் டைம்ல உள்ள அதே தான். d cos thetaங்கிறது பாத் டிஃபரன்ஸ், kd cos thetaங்கிறது ஃபேஸ் டிஃபரன்ஸ். இந்த வேவுக்கும் இந்த வேவுக்கும் இடையில உள்ள கட்ட வேறுபாடு கேடி 2π பை லாம்டா டி காஸ் தீட்டான்னு வரும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் ஃபாலிங் ஆன் தி என் ஆண்டனா, டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் தே ஆர் சம்ட் அப். இந்த ஒயர், இதுலேருந்து ஒரு ஒயரு, இதுலேருந்து ஒயரு, இதுலேருந்து ஒயரு, எல்லாத்தையும் எடுத்து ஒருங்கிணைத்து அந்தலேருந்து எடுத்து டிவிக்குள்ளார போகும். ஸோ லாஸ்ட் டைம் வந்ததில் நம்ம சொன்னால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெண்டு ஆண்டனாவுக்கு இந்த ரெண்டு மட்டும் வந்தது. This eta e power minus i kr divided by r ங்கிறது electric field due to the single antenna and times 1 plus e power i kd cos theta. This வந்து ரெண்டு ஆண்டனாவுக்கு உள்ளார that ஆண்டனானுடைய அரே ஃபேக்டர். மூணாவது ஆண்டனா இதுன்னு வந்து இதை முத காட்டிலும் இது வந்து அதிகமான டிஸ்டன்ஸு கம்மியாக வந்திருக்குது. So that length makes some phase difference. That phase difference is double time this one. So it is I 2 kd cos theta. Extra or double time. So மூணாவது ஆண்டனா நம்ம கணக்கு படினா ரெண்டாவது இது ஜீரோத் ஆண்டனா, இது ஒன்றாவது ஆண்டனா, இது ரெண்டாவது ஆண்டனா, இது மூணாவது ஆண்டனா. ஜீரோத் ஆண்டனால இ பவர் ஜீரோன்னு இருக்கு, அதனால தான் இதை நம்பர் 0 1 2 3 எழுதியிருக்கிறோம். லாஸ்ட்ல உள்ளது n மைனஸ் 1 ஆண்டனா. ஸோ ஜீரோத் ஆண்டனாவுக்கு வந்து இ பவரில் ஜீரோ வருது. ஃபஸ்ட் ஆண்டனால அந்த ஃபஸ்ட்டு டி காசிட்டா அது வந்து ஃபேஸுக்கு மாறுறப்ப கேடி காசிட்டா வருது. செகண்ட் ஆண்டனா இப்போ ஒரு ஐ 2 கேடி காசிட்டா. தேர்ட் ஆண்டனா லாஸ்ட் ஆண்டனா இஸ் என் மைனஸ் 1 ஆண்டனா, அதனால வரக்கூடிய ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஸோ திஸ் இஸ் தி ப்ராக்கெட்டில் உள்ள இந்த டேர்ம் இருக்குது, இதுதான் தட் ஃபேக்டர், அரே ஃபேக்டர், அரே அரேஞ்ச் பண்ணியிருக்காக உள்ள ஃபேக்டர். இது ஒரு சிங்கிள் ஆண்டனாவில் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைம்ஸ் திஸ் ஒன். மேக்ஸிமம் இதனுடைய வேல்யூ என்ன இருக்கலாம், ஏன்னா இங்கே இது 1, இது 1 எல்லாத்தையும் போடுறப்ப ஜீரோன்னு போட்டோம்னா என் டேர்ம்ஸ் ஆர் தேர் என்னன்னு மேக்ஸிமம் எல்லாமே ஜீரோவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பவரில் உள்ளது எல்லாமே ஜீரோவாக இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஒரு 0 1 1 1 ஆகிடும், எல்லா ஒன்றையும் ஆட் பண்ணோம்னா என் டைம்ஸ் ஆகிடும். ஸோ எல்லாமே சூப்பர் இம்போஸ் ஆகிட்டு எல்லாமே பாசிட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணி டோட்டலாக வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என் டைம்ஸ் ஆகிடும். ஆனால் இது வெரி ரேதர், எப்பமாக தான் ரேர் தான் அது. சில சமயங்களில் என்ன ஆகும் அப்படின்னா பாதி இது ப்ளஸ் ஆகும், பாதி இது மைனஸ் ஆகும். அப்போ அந்த டோட்டல் ஃபீல்டு என்ன ஆகிடும், சீரோன் ஆகிடும். ஒரு சிங்கிள் ஆண்டனா இருந்தால் கூட ஏதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும், நிறைய ஆண்டனா வர்றப்ப சில வேளை வந்து ஒன்று ஒன்று டெஸ்ட்ரக்டிவ், இது இன்டர்ஃபரன்ஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. உனக்கு இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், கிரேட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ண மாதிரியே தான் இருக்கும் அது. ஸோ இன்டர்ஃபரன்ஸ் தான், ரெண்டு வேவ் ஆட் ஆகுதுன்னா தட் இஸ் இன்டர்ஃபரன்ஸ், மெனி வேவ்ஸ் ஆட் ஆனுச்சுன்னா தட் இஸ் டைஃப்ராக்ஷன்.
ஆப்டிக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆப்டிக்ஸில் உள்ள அந்த ஒரே ஒன்று என்ன அப்படின்னா போலரைசேஷனுங்கிற ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியை தவிர மீத உள்ள எல்லா ப்ராப்பர்ட்டியும் ரெஃப்ளக்ஷன், ரெஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், இந்த எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஒரே கான்செப்டில் தான் அடங்கியிருக்கிறது உள்ள. அந்த ஒரே கான்செப்ட் என்னன்னா தட் இஸ் இன்டர்ஃபரன்ஸ். ரெண்டு இது ஆட் ஆகுது இல்லை, ப்ளஸ் ஆகுது இல்லை, அதுக்கு பேர் இன்டர்ஃபரன்ஸ்னு பேர். நிறையா இது ஆட் ஆச்சுல, அதுக்கு பேர் டைஃப்ராக்ஷன் பேர். இப்படி நிறையா இது ஆட் ஆகுதுனால தான் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி ரெஃப்ளக்ஷன் அண்ட் ரெஃப்ராக்ஷன். ஸோ இந்த டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் அல்லது இன்டர்ஃபரன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மெனி வேவ்ஸ் இன்டர்ஃபியர் டுகெதர், எல்லா வேவ்ஸும் சேருது, அங்கே ஒரு சேர்த்து விட்டுருக்குறோம் சேருது, அதுதான் இதில் சொல்லுகிறோம். கொஞ்சம் இந்த கேடி காசிட்டா வந்து சையின்னு எழுதிக்கலாம், கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கேடி காசிட்டான்னு வர்றத ஃபுல்லாக சையின்னு போட்டோம்னா இது ரெண்டு சை மூணு சை என் மைனஸ் ஒன் சைன் வரும், கொஞ்சம் சிம்பிளிசிட்டியாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு திஸ் ஆண்டனா. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த சிங்கிள் ஆண்டனா இஸ் திஸ் ஒன், ஈட்டா இ பவர் மைனஸ் ஐகேஆர் டிவைடட் பை ஆர் இஸ் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்சார்ப்ட் பை தி சிங்கிள் ஆண்டனா. இந்த ப்ராக்கெட்டில் இருக்குதே திஸ் குவான்டிட்டிஸ் இஸ் அரே ஃபேக்டர், ஒன் பிளஸ் இ பவர் ஐ சை பிளஸ் இ பவர் ஐ டூ சை பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இ பவர் ஐ என் மைனஸ் ஒன் சை, திஸ் டேர்ம்ஸ் இன்சைட் த ப்ராக்கெட் இஸ் தி அரே ஃபேக்டர். லெட் மீ கால் திஸ் இக்குவேஷன் அஸ் நம்பர் ஒன் அரே ஃபேக்டர். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த அரே ஆஃப் ஆண்டனாஸ் இஸ் ஈக்குவல் டு தி ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த சிங்கிள் ஆண்டனா டைம்ஸ் தி அரே ஃபேக்டர். ஸோ ஒரு ஆண்டனானால எவ்வளோ, இந்த அரேஸ்னால என்ன ஃபேக்டரை நம்ம அதில் பெருக்கணும், ரெண்டாக பெருக்கணுமா, மூணாக பெருக்கணுமா, என் டைம்ஸை பெருக்கணுமா அல்லது ஜீரோவை பெருக்கணுமா அப்படிங்கிறது அரே ஃபேக்டர். ஸோ அரே ஃபேக்டரை இ பவர் ஐ சைனால் பெருக்கணும்னா திஸ் அரே ஃபேக்டர் இஸ் திஸ் ஒன், இது எல்லாத்தையும் இ பவர் ஐ சைனால் பெருக்கணும். அரே ஃபேக்டர் டைம்ஸ் இ பவர் ஐ சை. ஸோ இங்கே இ பவர் ஐ சைனால் பெருக்கணும்னா ஒன்றை இ பவர் ஐ சைனால் பெருக்கணும், இ பவர் ஐ சை இப்போ ஒரு ஐசையை இப்போ ஒரு ஐசையினால பிறகுனா இப்போ ஒரு ஐ டூ சை, இப்போ ஒரு ஐ டூ சையை பிறகுனா இப்போ ஒரு ஐ த்ரீ சை, இப்போ ஒரு ஐ த்ரீ ஐ சை இப்போ ஒரு ஐசையினால பிறகுனா இப்போ ஒரு ஐ ஃபோர் சை டாட் டாட் டாட், இப்போ ஒரு ஐ என் மைனஸ் ஒன் சையை இப்போ ஒரு ஐசையினால பிறகுனா இப்போ ஒரு ஐஎன் சை. ஸோ இந்த ஈக்குவேஷனை இப்போ ஒரு ஐசையினால பிறகுனா வி கெட் அனதர் ஈக்குவேஷன், லெட் மீ கால் திஸ் ஈக்குவேஷன் நம்பர் டூ. ஈக்குவேஷன் ஒன் மைனஸ் டூ, இந்த பவர் சீரீஸை ஒரு பவரில் இருக்குதா, இந்த பவர் சீரிஸை சிம்பிளாக எழுதுறதுக்காக முயற்சி செய்கிறோம். ஸோ ஈக்குவேஷன் ஒன் மைனஸ் டூ, ஒன்னிலிருந்து ரெண்டை கழிச்சோம்னா இதில் இந்த அரே ஃபேக்டர் ஏஎஃப்ஐ காமன் எடுத்துடலாம். ஏஎஃப் டைம்ஸ் இங்கே ஏஎஃப் ஒரு தடவை இருக்குது, ஒன் மைனஸ் இங்கே இ பவர் ஐசை இருக்குது. ஸோ ஏஎஃப் டைம்ஸ் ஒன் மைனஸ் இ பவர் ஐசை இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒன்று இருக்குது. ஸோ ஒன்று மைனஸ் இதை இந்த ரெண்டாவது டேர்மை மைனஸ் பண்ணுறப்ப இப்போவர் ஐசை இப்போவர் ஐசை இப்போவர் டூ ஐசை இப்போவர் த்ரீ ஐசை எல்லாரும் கேன்சல் ஆகிடுவான், இப்போவர் ஐஎன் மைனஸ் ஒன் சை முதற்கொண்டு எல்லாருமே கேன்சல் ஆகிடுவான். இந்த டேர்ம் இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், ஒன்று முதல்ல உள்ள இக்வேஷனில் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், இப்போவர் ஐஎன் சை லாஸ்ட்டில் உள்ளது இருக்கும், மற்ற எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலி வி கெட் ஒன் மைனஸ் இப்போவர் ஐஎன் சை. திஸ் ஐ அரே ஃபேக்டர் ஏஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் இப்போவர் ஐஎன் சை டிவைடட் பை வித்இன் த ப்ராக்கெட்டில் உள்ளது ஒன் மைனஸ் இ பவர் ஐ சை. ஸோ திஸ் இஸ் த அரே ஃபேக்டர். லெட் அஸ் சிம்பிளிஃபை, இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுவதற்கு பதிலாக இ பவர் ஐஎன்சை டிவைடட் பை டூவை காமனாக எடுத்துருக்குறோம். இ பவர் ஐஎன்சை பை டூவை காமனாக எடுத்தோம்னா இங்கே இ பவர் மைனஸ் ஐஎன்சை பை டூன்னு வரும் ஒன்று. இ பவர் ஐஎன்சை பை டூ இ பவர் மைனஸ் ஐஎன்சை பை டூ கூட்டினோம்னா பெருக்கணும்னா இ பவர் ஜீரோன்னு வரும். இ பவர் ஜீரோ இஸ் ஒன், தேட் இஸ் திஸ் ஒன். நெக்ஸ்ட்டு மைனஸ் இ பவர் ஐஎன்சை இங்கே இ பவர் ஐஎன்சை பை டூ, ரெண்டு டூ இருக்கனால ரெண்டையும் கூட்டுறப்ப டபுள் டைம் ஆகிடும். ஸோ மைனஸ் இ பவர் ஐஎன்சைன்னு வரும், தேர்ட் டேர்ம் இஸ் ஹியர் இ பவர் ஐஎன்சை. சேம் ட்ரிக்கு வி பிளே இன் த டினாமினேட்டர் ஆல்சோ, டேக்கிங் இ பவர் ஐசை டிவைடட் பை டூ காமன், இங்கே இ பவர் மைனஸ் ஐசை பை டூ மைனஸ் இ பவர் ஐசை பை டூ.
இதையும் இதையும் பெருக்கணும்னா இ பவர் ஜீரோ வந்துடும், தட் இஸ் ஒன். இதையும் இதையும் பெருக்கணும்னா மைனஸ் இ பவர் ஐ சைன் வரும், தட் இஸ் ஆல்ரெடி ஹியர். ஸோ இதை மாதிரி ஒரு ட்ரிக்கு ப்ளே பண்ணோம்னா நமக்கு வந்து இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இ பவர் ஐ தீட்டா மைனஸ் இ பவர் மைனஸ் ஐ தீட்டான்னு இருந்ததுன்னா இட் இஸ் சைன் தீட்டான்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே மைனஸ் மாறி இருக்குது, இது முன்னாடி இது பின்னாடி, ட்வைஸ் டூ ஐ டைம்ஸ்னு வரும். இ பவர் ஐ தீட்டா மைனஸ் இ பவர் மைனஸ் ஐ தீட்டா டிவைடட் பை டூ ஐ இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டான்னு வரும். இங்கே அப்படியே உல்டாவாக இருக்குது, இ பவர் ஐஎன்ஸ் ஐ பை டூ மைனஸ் இ பவர் மைனஸ் ஐஎன்ஸ் ஐ பை டூ டிவைடட் பை டூ ஐன்னு இருந்ததுன்னா சைனில் எழுதலாம். இங்கே அப்போ என்ன எழுதுனா டூ ஐ இல்லை, அதனால் மைனஸ் டூ ஐ, மைனஸ் மாறி இருக்கனால மைனஸ் டூ ஐ சைன் என் ஐ பை டூன்னு எழுதலாம். இதை இதே மாதிரி இவனையும் மைனஸ் டூ ஐ சைன் சை பை டூ அப்படின்னு எழுதலாம். மைனஸ் டூ ஐ மைனஸ் டூ ஐ ரெண்டு சைட்லையும் கேன்சல் ஆன அப்புறம் எப்படி இ பவர் ஐஎன் சை பை டூ டிவைடட் பை இ பவர் ஐ சை பை டூ, இந்த ரெண்டு டேம்லையும் இது வகுக்கிறப்ப என்ன ஆகிடுது, இது என் மைனஸ் ஒன் டைம்ஸ் இ பவர் ஐ சை பை டூ. இதை நியூமரேட்டர் கொண்டு வரப்ப மைனஸில் வருதுனால சை பை டூ, காமன் எடுக்கிறப்ப என் மைனஸ் ஒன்று வருது. ஓகே, இந்த ரெண்டுனுடைய இதுதான் இந்த ஃபஸ்ட்டில் உள்ளது. இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மைனஸ் டூ ஐ சைன் என் சை பை டூ. ஸோ மைனஸ் டூ ஐ இங்கே முன்னாடி இருக்கும், மைனஸ் டூ ஐ சைன் என் சை பை டூ. இது அதே மாதிரி மைனஸ் டூ ஐ சைன் சை பை டூ, தட் மைனஸ் டூ ஐ மைனஸ் டூ ஐ கேன்சல் பண்ணியாச்சு, ஸோ சைன் சை பை டூன்னு வந்துருக்குது. ஸோ ஆம்பிளிஃபிகேஷன் திஸ் அரை ஃபேக்டர் இஸ் இ பவர் ஐ என் மைனஸ் ஒன் சை பை டூ டைம்ஸ் சைன் என் சை டிவைடட் பை டூ சைன் சை பை டூ அப்படின்னு வருது. ஸோ லெட் மீ மல்டிப்ளை பை என் அண்ட் டிவைட் பை என். இந்த ஈக்குவேஷனை என்னால் பெருக்கி என்னால் வகுத்துக்கிடுவோம், அது ஒரு மீனிங்கை கொடுக்கும். ஸோ ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் எஃப் ஏஎஃப் சீக்வல் டு ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டரில் அரே ஃபேக்டர் ஏஎஃப் சீக்வல் டு என் டைம்ஸ் திஸ் டைம்ஸ் எஃப்சை. எஃப்சைங்கிறது இதனுடைய டிவைடட் பை என்ல வரும். ஸோ அரே ஃபேக்டர் டியூ டு சிங்கிள் ஆண்டனா எஃப்சை சீக்வல் டு சைன் என்சை டிவைடட் பை டூ, இங்கே ஒரு என் சை பை டூ. இது இங்கே வந்துருச்சுன்னா என்னென்ன அடிபட்டு இந்த இது வந்துருச்சு. ஸோ ஒரு எண்ணை பெருக்கிட்டு ஒரு எண்ணை டிவைட் பண்ணி அந்த மீத உள்ள இந்த எண் இந்த டேமெல்லாம் எடுத்துகிட்டு இதை வச்சுருக்குறோம். திஸ் இஸ் அரே ஃபேக்டர் டியூ டு சிங்கிள் ஆண்டனா, ஏன்னா என்னால் வகுத்துருக்குறோம் இந்த டேம். இது ஏதோ ஒரு நம்பர் ஆகிட்டு ஆசிலேட்ஸ் ஒரு இப்போ ஐ சம்திங் அப்படின்னா அது ஜீரோ டு ஒன்று அப்படி சுற்றி சுற்றி வரக்கூடிய ஒரு ஒரு ஒன்று வரக்கூடிய ஒரு ஆம்பிளிடியூட். இதை நார்மலைஸ் பண்ணோம்னா அது போயிடும், அதை பற்றி நீங்கள் ரொம்ப ஓவராக ஒரி பண்ண வேண்டாம் இதில். ஸோ இந்த டேம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேம். ஸோ இங்கே சைன் என் சை பை டிவைடட் போய் என் சைன் சை பை டூ. திஸ் இஸ் அரே ஃபேக்டர் டியூ டு ஆவரேஜ் அரே ஃபேக்டர் டியூ டு சிங்கிள் ஆண்டனா. அதை என்னால் பெருக்கணும்னா தட் இஸ் அரே ஃபேக்டர் டியூ டு என் ஆண்டனாஸ். இந்த ஒரு ஃபேஸ் ஃபேக்டர் எக்ஸ்ட்ராவாக ஒன்று வருகிறது, இது இட் வில் நாட் அஃபெக்ட் மச். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், அரே ஃபேக்டர் டியூ டு ஆவரேஜ் அரே ஃபேக்டர் டியூ டு சிங்கிள் ஆண்டனா. அதை என்னால் பிரிக்கணும்னா அரே ஃபேக்டர் டியூ டு ஆல் த ஆண்டனாஸ் இன் த அரே. ஸோ பிளாட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் சை, மேக்னிடியூடு அப்சொல்யூட் வேல்யூ ப்ளஸ் மைனஸ் வரும், அதெல்லாம் எடுத்துட்டு போடுறோம். எஃப் ஆஃப் சைங்கிறது சைன் என் சை டிவைடட் பை டூ டிவைடட் பை என் சை பை டூ, இதுதான் எஃப் ஆஃப் சை. அதனுடைய மேக்னிடியூட் அதை கிராஃபில் போட்டோம்னா வி வில் கெட் திஸ் கிராஃப். மைனஸ் மூணுக்கு அதிகமாக இல்லாமல் மைனஸோட மூணை விட கம்மியாக இருந்து ஜீரோலேருந்து மூணு வர போட்டாலும் சரி தான், வி வில் கெட் திஸ் லைக் திஸ். இது பழையபடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல அப்படி மேக்ஸிமம் ஆகும். ஸோ திஸ் ஃபிகர் ஷோஸ் ஹவு த ஃபேஸ் டிஃபரன்ஸ் அஃபெக்ட்ஸ் தான் அரே ஃபேக்டர். திஸ் சைங்கிறது தட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ரீச்சிங் சப்சிக்வெண்ட் ஆண்டனாஸ், அதுதான் தட் இஸ் சை ஃபேஸ் டிஃபரன்ஸ். அந்த இது எஃப் ஆஃப் சைங்கிறது தட் அரே ஃபேக்டர் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் சிங்கிள் ஆண்டனா. இந்த டேம் எங்கே வருது, இப்போ மேக்ஸிமம் இந்த மாதிரி சை வேல்யூ இதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே மேக்ஸிமமாக இருக்கும், எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா டோட்டல் எண் வரும்.
ஸோ எல்லா ஆண்டனாஸும் க்ரியேட்டிவாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுகிறது. இங்கே ஜீரோன்னு இருக்குது, அஃப்கோர்ஸ் மேக்னிட்யூட் எடுத்துருக்குறோம், இங்கே ஜீரோன்னு வருதுகிறது. ஜீரோன்னு வந்துச்சுன்னா என்னாகும், அதில் மல்டிப்ளை பண்ணுறப்ப ஜீரோன்னு வந்துடும். ஸோ இதை மாதிரி இருந்ததுன்னா நிறையா இந்த சையினுடைய வேல்யூ திஸ் மச்சாக இருக்கிறப்ப அந்த ஆண்டனா கான்ட்ரிபியூட்ஸ் நல், அதுக்கு பேர் நல்லுன்னு பேர். இப்போ அது வேண்டாம், வேறு கதையே வேண்டாம். ஸோ இதுக்கு பேர் நல். நல் அப்படின்னா இந்த பொசிஷனில் இருக்கிறப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எல்லா ஆண்டனாவிலையும் வந்து விழுந்ததுனால ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவாகவும் ஒன்று டெஸ்ட்ரக்டிவ் எல்லாமே சேர்ந்து டோட்டலாக ஒன்றுமே இல்லாமல் ஆகிப்போகுது. அது சிங்கிள் ஆண்டனாவாக இருந்தாலும் பரவாயில்ல, சில இடங்கள்ல எப்படி தான் இருக்கும், நிறையா பேர் இருந்தால் கெடுத்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவானு. அதுதான் திஸ் மேட்ச். ஓகே, ஸோ இந்த படம் வந்து எப்படி வரையுதுங்கிறத கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் சம் டைம். -3.145லேருந்து எடுத்துருக்குறோம். -5லேருந்து எடுத்தனால இந்த ஒரு பீக்கு கிடைக்குது. மைனஸ் இந்த சை வேல்யூ -5லேருந்து அதை அப்படி தான் எடுத்துருக்கோம். -5க்கு முன்னாடி இருந்து -5லேருந்து +5 வர போட்டிருக்குறோம் நான். இது என் வேல்யூ மாற்ற மாற்ற இதில் வர்ற மாதிரி கிராஃப் வர மாதிரி வச்சுருக்குறோம். எப்படி இது எழுதணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன்னா, ஏன்னா உங்களுக்கு கிராஃபு படிக்கிறது வந்து எக்ஸலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் -3.14 எழுதிக்கிட்டேன்னா தட் இஸ் -5 வேல்யூ. மேலே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, கண்ணு சரியாக தெரிஞ்சிருக்காது. ஈக்குவல் டு -5i ப்ராக்கெட்டு ஓப்பன் ப்ராக்கெட் +4 பண்ணிருக்கோம். ஸோ திஸ் இஸ் நெகட்டிவ் ஆஃப் பை. இங்கே என்ன ஃபார்முலா எழுதியிருக்கிறேன்னா, இந்த மேலே உள்ள B2 +0.1 எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த இடத்துல கண்ணு அவ்வளோ தெரியாது, B2 +0.1. ஸோ இங்கே என்ன இருக்கோ அது கூட 0.1 ஆட் பண்ணுற மாதிரி இங்கே பண்ணியிருக்கிறேன். அதே இதை காப்பி பண்ணி அப்படியே கீழே எழுக்கிறப்ப இங்கே வந்து B3.1 இதில் ஒரு 0.1 கூட்டும், இது B4.1. அப்போ மேலே உள்ளதில் 0.1 கூட்டிகிட்டே வருது. அப்படி இழுத்து விட்டாலும் சரி தான், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி தான், 0.1 கூட்டுறப்ப நெகட்டிவில் வந்து கம்மியாகிட்டே வந்து 0 வந்து அப்புறம் வந்து பாசிட்டிவில் வந்துகிட்டே இருக்குது. அது 3.15 வர வர்றதுக்கு வர இழுத்து விட்டுருக்குறோம். ஸோ இது சை வேல்யூ. சை வேல்யூ -3லேருந்து +3 வர வர்ற மாதிரி இது மாதிரி போட்டுருக்குறோம். எஃப் ஆஃப் சை எப்படி போட்டிருக்கோம்னா தட் இஸ் அ ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? ஃபார்முலா இங்கே ஏற்கனவே இருந்தது பாருங்கள், அந்த பவர் பாயிண்டில் மாடுலஸ் ஆஃப் சைன் என்சை டிவைடட் பை 2 சைன் சை பை 2. ஸோ அப்போ சைன் சை பை 2 போடணும், சைன் சை பை 2 போடலாம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு 2 விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் அப்சல்யூட் வேல்யூன்னா இங்கே ஃபார்முலா உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக தெரியும். சீக்வல் டு அப்சல்யூட் வேல்யூ ஆஃப்னு அடிச்சிருக்கிறேன். ஒன்று நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணியே காமிக்கிறேன். இப்போ வந்து ஸ்னிஃபிங் டூல்னு ஒன்று இருக்குது, அந்த ஸ்னிஃபிங் டூல் மூலமாக இந்த ஃபார்முலாவை கட் பண்ணி விட்டுருக்கிறேன். பாரு, ஸ்னிப்பு சேவ்டு டு கிளிப்போர்டு. கிளிப்போர்டில் இதை வச்சு நிறையா வந்து நீங்கள் பவர் பாயிண்ட் உருவாக்கலாம், எங்கே இருந்தாலும் கட் பண்ணி போடலாம். அஃப்கோர்ஸ் இந்த படம் வேறு இதில் இருந்தால் கட் பண்ணி போட்டுருக்குறேன் நான். இந்த படம் ரெண்டாவது படமும் நான் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் என்னுடைய சொந்த சரக்குலாம், இதெல்லாம் என்னுடைய சொந்த படம் தான். ஸோ ஏதாவது படம் எதுவும் ஃபார்முலா வந்து சில இடங்களில் கொண்டு வர முடியாது, எக்ஸலில் கொண்டு வர முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதை எடுத்து கொண்டாந்துருக்குறேன். இப்போ இங்கே கொண்டாந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபார்முலா வந்துருக்குது. ஃபார்முலா எனக்கு மறந்து விடுக்காண்டி இதை போட்டிருக்குறோம். எனக்கு ஃபார்முலா இங்கே அடிக்கணும். இப்போ இதில் வர உங்களுக்கு புரிஞ்சிட்டு எப்படி சையினுடைய வேலையை எப்படி கொடுத்தோம் அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. இங்கே எண்ணுக்கு வந்து வெவ்வேறு எண் கொடுத்தா வர்ற மாதிரி இங்கே எண்ணுக்கு இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறோம்.
அதுக்கப்புறம் இங்கே ஃபார்முலா நான் எழுதணும். இந்த ஃபார்முலா எப்படி எழுதுறோம்னா ஈக்குவல் டு மேக்னிடியூடு, இங்கே மேக்னிடியூடு மட்டும் எடுக்கணும், அதுக்கு பேர் அப்சல்யூட் தட் ஃபங்க்ஷன் ஏபிஎஸ் அப்சல்யூட் அப்படின்ட்டு. அப்சல்யூட்னா இந்த மாடுலஸுக்கு தான் சைன். ஸோ சைன் சைன் ஆஃப் என்னு என்னுங்கிறது இங்கே இருக்குது. நல்லா கவனிங்க, இதெல்லாம் யாரெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப அட்வான்ஸ்டாக உள்ளவங்க கூட நீ நெட்டில் கூட பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒர்க்கு நெட்டில் கூட நீ பார்த்துருக்க முடியாது. என் டைம்ஸ் சை பை டூ, என் போட்டால் டைம்ஸ் சை, சை இந்த எங்கே இருக்குது பி டூவில், டிவைட் பை டூ, டிவைடட் பை டூ, க்ளோஸ் பிராக்கெட். ஸோ மேலே எழுதியிருக்கிறது என்னென்னா சைன் ஏ டூ, ஏ டூனா என்ல உள்ள இந்த திஸ் திஸ் என்னுடைய வேல்யூ கொடுக்குறோமே இங்கே. ஃபைவாக இருந்தால் கிராஃப் என்ன போடணுங்கிறதுக்காக போடுறேன். என்னுடைய வேல்யூ அஞ்சு ஆண்டனாவாக இருந்தா. ஸோ இங்கே ஏ டூ டைம்ஸ் பி டூ ஸ்லாஷ் டூன்னு வருது. நான் முதல்ல உங்களுக்கு தப்பாக போட்டு காமிக்கிறேன், அப்படின்னா தான் உங்களுக்கு என்னென்னு புரியும். ஆக்சுவலாக என்ன விஷயன்ட்டு ஸ்லாஷ் இங்கே என்னு வருது. ஸோ ஓப்பன் ஏ ப்ராக்கெட் என்னு, என்ன எங்கே இருக்குது ஹியர், அங்கே ஒரு ஏ டூ டைம்ஸ் சைன் சை பை டூ, சைன் சை பை டூ சை இங்கே இருக்குது, டிவைடட் பை டூ, க்ளோஸ் அ ப்ராக்கெட். இது சைனுக்குள்ள ப்ராக்கெட், க்ளோஸ் அ ப்ராக்கெட், டினாமினேட்டரில் உள்ள ப்ராக்கெட், அப்புறம் ஒரு ப்ராக்கெட், அப்சல்யூட் ஃபங்க்ஷனுக்குள்ள ப்ராக்கெட். ஸோ இந்த ஃபார்முலாவை நான் எழுதியிருக்கிறத நல்லா தரவாக புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, நெட்டில் கூட போய் பாருங்க. ஸோ அப்சல்யூட் வேல்யூங்கிறது இதனுடைய மேக்னிடியூட், சைன் ஆஃப் ஏ டூ, ஏ டூங்கிறது இங்கே என்ல எழுதியிருக்கிறோம் தட் இஸ் ஏ டூ, டைம்ஸ் பி டூ, பி டூ இஸ் சை வேல்யூ ஹியர், டிவைடட் பை டூ. ஸோ இது நியூமரேட்டரில் உள்ள சைன், டிவைடட் பை டினாமினேட்டரில் உள்ளது எல்லாத்தையும் ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு எழுதியிருக்கிறோம். என்னுங்கிறது ஏ டூவில் உள்ளது, சைன் பி டூ ஸ்லாஷ் டூ சைன் ஆஃப் பி டூ, பி டூங்கிறது என்னது சை, சைன் சை பை டூ, அது எல்லாத்தையும் ப்ராக்கெட்லாம் முடிச்சிருக்கிறோம். ஸோ லெட் மீ புட் என்டர். கோர்ஸ் நான் தப்பாக தான் செய்கிறேன் நான் உங்கள்கிட்ட மூலம் சொல்லிட்டேனா, எப்படி தப்பு வருதுங்கிறது உங்கள்கிட்ட சொன்னால் தான் உங்களுக்கு அது என்ன வேலைன்னு தெரியும், அந்த ரியல் ஒண்டர் என்னன்னு தெரியும். இப்போது இதை அப்படியே ட்ராக் பண்ணி இழுக்கணும். நிறையா பேர் மவுஸ் இல்லாதனால அதை சங்கடப்படுவீங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும் கிளை. அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே உள்ள ஏ டூ ஏ த்ரீன்னு ஆகும், பி டூ பி த்ரீன்னு ஆகும். பி டூங்கிறது என்னது சை வேல்யூ ஹியர், அது பி த்ரீயாக மாறும், அது கரெக்டு தான் அங்கே வர்றப்ப இழுத்தோம்னா. ஸோ பி டூ வந்து இங்கே இழுத்தோம்னா பி த்ரீயாக நான் இழுக்கிறேன் பாருங்களேன், இந்த ஒரு ஸ்டெப் எழுக்கிறேன் தப்புன்னு காமிக்கும். என்ன தப்பு அப்படின்னா, பி டூ பி த்ரீயாக மாறுதுங்க, அதாவது சை வேல்யூ இங்கே இது, இங்கே சை வேல்யூ இந்த இடத்துல இதுதான். ஸோ பி டூ பி த்ரீயாக மாறுறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் ஏ டூ வந்து ஏ த்ரீன்னு மாறுது. ஏ டூ வந்து இங்கே இருக்குது அஞ்சுன்னு, இங்கே போகிறப்ப இந்த செல்லுக்கு வருது. இது எக்ஸலில் உள்ள ஒரு குறைபாடு, அல்லது இதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு, எக்ஸல் உள்ள ப்ளஸ் பாயிண்ட்டு, நம்மளுக்கு அது ஒரு குறையாக தெரிகிறது. அப்போ இந்த ஐங்கிற அஞ்சுங்கிறத கான்ஸ்டண்டாக நம்ம போட்டிருக்கணும். ஸோ இங்கே அந்த அஞ்சுங்கிறத கான்ஸ்டண்ட்டாக போட்டிருந்தா, ஏ டு ஒரு இடத்துல வெறுமனை அஞ்சுன்னு போட்டு அதை எல்லாத்தையும் இழுத்தோம்னா நம்மளுக்கு சரியாக வரும். இருந்த போதிலையும் ஒவ்வொரு டயத்தில் இங்கே மாற்றினாலே எல்லாம் மாறுற மாதிரி நான் கிராஃபில் பார்க்க விரும்புகிறேன். அதனால் ஹியர் திஸ் ஏ டு இஸ் கான்ஸ்டன்ட். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஏ டூன்னு எழுதுறமே அதுக்கு தட் இஸ் எ ஃபிக்ஸட் செல், திஸ் செல் தே ஆர் வேரிங், காப்பி பண்ணி கீழே எழுத்தோம்னா அந்த செல் ரெஃபரன்ஸ் வில் சேஞ்ச். இங்கே தேர்ட் செல் இஸ் ஃபிக்ஸட் ஒன். ஸோ ஏ டூவுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு டாலர் சிம்பல் போடணும். ஏக்கு முன்னாடி ஏக்கு பின்னாடி டாலர், டாலர் சிம்பல் போட்டோம்னா தட் ஏ டூ இஸ் கான்ஸ்டன்ட். கீழே எழுத்தாலும் அதான் வரும். இன்னொரு ஏ டூ இருக்குது டினாமினேட்டரில், இந்த எண் ரெண்டு இடத்துல இருக்கு பாரு, மேலே ஒரு எண்ணு இருக்குது கீழே ஒரு எண்ணு இருக்குது. ஸோ அந்த ஏ டூக்கும் முன்னாடி ஒரு டாலர், பின்னாடி ஒரு டாலர். ஸோ இப்படி எழுதி என்ட்ரு அடிச்சுக்கிடுவோம்.
இப்போ இதை காப்பி பண்ணி கீழெழுப்போம். இப்போ நம்பர் வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து இங்கே உள்ள நம்பர் அஞ்சு தான் அது எடுத்துருக்குது. ஸோ இதை காப்பி பண்ணி அப்படியே இழுத்தாலும் சரி தான், அல்லது இதை காப்பி பண்ணி அப்படியே கீழே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி சிலருக்கு வந்து காப்பி பேஸ்ட்டு இது இழுக்கிறது சங்கடமாக இருக்குன்னா இங்கே வச்சு காப்பி பண்ணு. காப்பி பண்ணது தான் உங்களுக்கு தெரியுமே, இங்கே போய் காப்பி பண்ணுவீங்க அல்லது கண்ட்ரோல் சி கொடுப்பீங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி கொடுங்க, உங்களுக்கு மவுஸ் இல்லைன்னா. இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் கரெக்டாக வரும். அன்றைக்கி இன்டகிரல்னால் நீங்கள் எக்ஸலில் யூஸ் பண்ணாமல் இன்டகிரல் போட சொல்லலண்ணா, எக்ஸல்லாம் யூஸ் பண்ணி தான் இன்டகிரல் போட சொல்லியிருக்குது. ஓகே, ஸோ இப்போ கிராஃப், இதனுடைய கிராஃப் போட்டிருப்பாங்க. ஸோ என்ன ஃபைவாக இருக்கிறப்ப வரக்கூடிய கிராஃப். இப்போ என்ன நாளாக இருந்தால் என்ன வரும் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் ஃபங்க் இந்த ஃபார்முலாவில் போய் மாற்ற தேவையில்லை. ஏன்னா அது கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்பில் அது மாறிடும். ஸோ என்ன நாலுன்னு வச்சோம்னா அந்த படம் எப்படி இருக்கும்? என் சிக்ஸ்னு வச்சா, என் எயிட்னு வச்சோம்னா, என் நைன் வச்சா, இந்த கிராஃப் நீங்க எங்கேயாவது நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எங்கேயாவது இந்த கிராஃப் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா யாராவது சொல்லலாம். இந்த மாதிரி கிராஃப் எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா வாழ்க்கையில? டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் பார்த்திருப்பீங்க சிலிட்டில், டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் சிலிட்டு, சிங்கிள் சிலிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, அதில் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆப்டிக்ஸில். அந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்னுடைய கிராஃப் தான் இது, இன்டென்சிட்டி தட் டிஸ்டன்ஸ் அல்லது ஆங்கிள். இதுக்கு பேர், இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் டிரிசிலேட் ஃபங்க்ஷன். மேலே மேக்ஸிமம் இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஆம்பிலிட்டியூட் கோஸ் ஆன் டிகிரி. ஸோ இதுதான் அந்த எஃப்சை எப்படி இருக்குதுங்கிறது. ஸோ எஃப்சை ஃபார் 10 ஆண்டனாஸ், 10 ஆண்டனாஸுக்கு நம்ம கிராஃப் போட்டுக்கிறோம். பர்டிகுலர் சை வேல்யூ எந்த இடத்துல இங்கே ஜீரோ வந்துச்சுன்னா அந்த இடத்துல வச்சு நீங்கள் சை இருக்குது, அந்த ஆங்கிளில் வச்சு அந்த பாத் டிஃப்ரென்ஸ் வர்ற மாதிரி, அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வர்ற மாதிரி உங்கள் ஆண்டனா இருந்துச்சு அப்படின்னா நல்லு தான், உங்களுக்கு எந்த சிக்னலும் வராது. ஆனால் தான் அந்த கிளான்சிங் ஆங்கிள் தீட்டாவை நம்ம மாற்றிக்கிட்டே போகிறோம். டிங்கிறது அந்த செப்பரேஷன் பிட்வீன் த ஆண்டனாவில் அந்த ரெண்டு கம்பிக்கடையில் உள்ள டிஸ்டன்ஸ், அதை நம்ம மாற்ற முடியாது. ஆங்கிளை நம்மளால் மாற்ற முடியும். லேம்டாங்கிறது வேவ்லென்த் ஆஃப் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் ரிசீவ்டு, இட் இஸ் ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷன்லேருந்து என்ன வருதோ அது, அதையும் நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ அந்த ஆங்கிள் கிளான்சிங் ஆங்கிளை வி கேன் சேஞ்ச். ஸோ இது வந்து ஆண்டனா டிசைனிங்கில் ஒரு முக்கியமான ஒரு படம். இப்போ இதை நான் போலாரில் போட்டு காமிக்கணும்னு விருப்பம் இருக்குது, அதனால் போலாருக்கு வரேன். இங்கே ஃபார்முலாவில் பழையபடி அந்த /2 போடாமல் விட்டுருந்தேன். அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் அந்த ஃபார்முலா லெட் மீ டேக் அனதர் டைம். ஸோ எப்படி படம் படணும்னா, இதை எல்லாத்தையும் குறிச்சிட்டு நம்பர்ஸ் எல்லாம் குறிச்சிட்டு நீங்கள் போயிட்டு இங்கே இன்சர்ட்டில் பார்க்கினீங்கன்னா, முதல்ல யூ ஹேவ் டு செலக்ட் தீஸ் டூ, செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு இங்கே வந்து கிராஃப்லாம் இருக்கும். அதில் என்ன கிராஃப்னா, இது வந்து ஸ்கட்டர் கிராஃப் இதாக இருக்குது பாருங்கள், ஸ்கட்டர் கிராஃப் நான் போட்டிருக்கிறது வந்து ஸ்கட்டர் கிராஃப். இது ஸ்கேட்டர் கிராஃபில் பாயிண்ட் வச்சு, இது ஸ்கேட்டர் கிராஃபில் பாயிண்ட் வைக்காது. எக்ஸ் ஒய் கிராஃபுக்கு பேர் ஸ்கேட்டர் கிராஃப். ஸோ எது நம்ம கிராஃப் பண்ணுமோ அதை ரெண்டையும் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கேட்டர் ஃபோர் கிராஃபில் போய் போடணும், அது வந்து நமக்கு இது கிடைக்கிது. ஓகே, ஸோ ஹியர் த ஃபார்முலா இஸ் சை பை 2 ஹியர். இங்கே ஒரு /2 போடணுமா, அண்ட் சைன் B2/2 இங்கே ஒரு /2 போடணும். மற்றபடி $2 எல்லாமே போட்டு தான் நான் வச்சுருக்கிறேன். அங்கே உள்ள டே இதுதான் எடுத்துகிட்டு வந்து காப்பி பண்ணி கீழே எழுக்கிறான்.
அல்லது ஆங்கிள் மைனஸ் பை டூ ப்ளஸ் பை போட்டிங்கன்னா ஒரு ஃபுல்லாக மட்டும் கிடைக்கும். இது பர்டிகுலர் ஆங்கிளில், இது போலார் கிராஃப். இது எப்படி போகணுன்னா ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போனீங்கன்னா, லெட் மீ டூ இட், செலக்ட். இங்கே போனோம்னா சார்ட்ஸ் இருக்கும், ரெக்கமெண்டட் சார்ட்ஸ் இருக்கு. ரெக்கமெண்டட் சார்ட்ஸில் போனீங்கன்னா ஸோ மெனி சார்ட்ஸ் ஆர் தேர். இதில் ரெக்கமெண்டட் சார்ட்டில் வந்து பைச்சா நம்ம சேர்க்கக்கூடிய ரேடார் சார்ட் இருக்காது. ஸோ இங்கே ஆல் சார்ட்டில் போங்க. ஆல் சார்ட்டில் ரேடார் சார்ட்டு வரும். அந்த போலார் படம் வரையிறமே அதுக்கு பேர் ரேடார்னு பேர், ரேடார் சார்ட். இதுதான் ரேடார் சார்ட். இந்த ரேடார் சார்ட்டு வரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறோம், இங்கே சைக்கும் சேர்த்து இது படம் போட்டிருக்கணும். ஸோ சைக்கு உள்ளது வேண்டாம், அந்த நம்பர்ஸ் எல்லாம் வேண்டாம்னா இதை ரைட் கிளிக் பண்ணி நம்பரை தூக்கியிருக்கிறான். சை உள்ளது வேண்டாம்னா சை உள்ளதை எடுத்து விட்டேன். இந்த டேட்டாவே எனக்கு வேண்டாம்னா இதை தூக்கிட்டேன். சை வந்து ப்ளூ கலரில் இருந்துச்சு, ப்ளூ கலரில் உள்ளதை தூக்கிட்டேன். மீதம் உள்ளது எஃப்ஆஃப் சைக்கு தான் நம்ம அந்த கிராஃப் போடணும். ஸோ அந்த படம் இவ்வளோ அழகாக ஒரு படம் வரைஞ்சிருக்கு பாருங்கள். இதனுடைய மீனிங் என்னென்னா, ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் சைக்கு, எஃப்ஆஃப் சைங்கிறது இப்போ சை வேல்யூ வந்து என்ன இருக்குதுன்னா, இந்த இடத்துல சை வேல்யூ என்னவோ, உதாரணமாக இப்போ சைங்கிறது இங்கேருந்து ஆங்கிள் மெஷர் பண்ணுறீங்க, இப்படி ஆங்கிள் மெஷர் பண்ணுறீங்கன்னா இந்த சை வேல்யூ என்னவாக இருக்குதோ தட் ஆங்கிளில், எஃப் ஆஃப் சைங்கிறது தட் லெங்க்த், தட் இஸ் எ ரேடார் கிராஃப். ஸோ இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, எந்த சைல வந்து மேக்ஸிமம் ஆகுது, எந்த சைல எந்த சைல ஜீரோங்கன்னு வச்சுக்கோங்களா, ஜீரோவில் வந்து இது மேக்ஸிமம் ஆகுது. ஜீரோ இல்லை, ஆனால் அந்த இடத்துல தான் அது மேக்ஸிமம். அப்புறம் ஆங்கிள் கூட கூட அப்படி கம்மியாகிட்டே வருது, தட் லெங்க்த் கம்மியாகிட்டே வந்து ஒரு இதில் ஜீரோ ஆகுது.